ஹே ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம ஹார்ட்டை அப்படியே பக்கு பக்குன்னு அடிக்க வைக்கக்கூடிய ஒரு வேற லெவல் மூவி தான் பார்க்க போகிறோம். ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸோட ரெடி ஆகிக்கோங்க. நாம இன்னைக்கு பார்க்க போகிற படம் 2022 ரிலீஸ் ஆன சி ஃபார் மீ. படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோயின் சோஃபியை காட்டுறாங்க. அவள் வீட்டில் எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் மெடல்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா சோஃபி ஸ்கீயிங், அதாவது பனிச்சறுக்கு விளையாட்டில் பயங்கர டேலண்டடான ஆள். ஆனால் சில மாதத்துக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் டைமில் சோஃபிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் அவளோட கண் பார்வை போயிடுச்சு. இருந்தாலுமே சோஃபி நம்பிக்கை இழக்காமல் அவளால் முடிஞ்ச வேலையை பார்த்துட்டு தான் இருக்கான். அன்னைக்கு கூட அவன் அம்மாவுக்கு தெரியாம வீட்டை விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்றான். ஆனா கரெக்டா அவன் அம்மா பாத்துறாங்க, நீ வேலைக்கு போய் கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது, இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்ல, ஹவுஸ் சிட்டிங் தான் சோஃபி சொல்லிட்டு இருக்கான். அதாவது வீட்டில் ஆள் இல்லாத டைம்ல வீட்டையும் அவங்களோட பெட் அனிமலையும் பாத்துக்க கூடிய ஒரு வேலையை தான் சோஃபி பார்த்துட்டு இருக்கான். அம்மா எவ்வளவோ சொல்லியும் கேட்காம கேப் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சோஃபி கிளம்புறான். அப்போ கூட அவன் அம்மா சி ஃபார் மீ அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது, கண்ணு தெரியாதவங்களுக்காக ஸ்பெஷலாக உருவாக்கியிருக்காங்க, அதையாச்சும் இன்ஸ்டால் பண்ணிக்கோன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சோஃபி எதையுமே காதல வாங்கலை. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா சோஃபி அவள் போக வேண்டிய வீட்டுக்கு ரீச் ஆகுறா. அங்கே இருக்க ஓனரோட பேர் சாரா. சாரா ஒரு சின்ன ஃபாரின் ட்ரிப்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க வீட்டை பார்த்துக்கிறதுக்காக சோஃபி வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் சாரா கிட்ட ஒரு பூனைக்குட்டியும் இருக்கு. வீட்டில் எந்தெந்த ரூம் எந்தெந்த டைரக்ஷனில் இருக்கு, எந்த பொருளை எங்கே வச்சிருக்காங்க, பூனைக்குட்டிக்கு எந்த சாப்பாடு கொடுக்கணும், இப்படி எல்லாத்தையுமே சாரா சொல்லிட்டு இருக்காங்க. வேணும்னா வீட்டை ஒரு டைம் சுற்றி கூட காட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறோம். வீடு முழுக்க செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு, டோர் பாஸ்வேர்டு என்னன்றதை சொல்லிட்டு சாரா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ஃபோனில் இருக்க வாய்ஸ் கமாண்ட் மூலியமா சாம் அப்படின்ற பையனுக்கு வீடியோ கால் பண்ண சொல்கிறா. சாம் வேறு யாரும் இல்லை, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ சாமோட ஹெல்ப் மூலியமா ஹீரோயின் வீட்டில் எந்த எந்த இடம் எங்கெங்கே இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது வீட்டோட பேஸ்மெண்ட்டில் மொத்தமாக 3 ரூம் இருக்குது. அதில் ஒரு ரூமில் பார்த்தோன்னா முழுக்க முழுக்க வைன் பாட்டிலாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஹீரோயின் அதில் ஒரு பாட்டிலை கையில் எடுத்து இதோட ரேட் என்னன்னு சாம் கிட்ட கேட்குறா. அவனும் இன்டர்நெட்டில் செக் பண்ணிவிட்டு இதோட ரேட் 40,000 சொல்கிறான். ஹீரோயின் உடனே இதை விற்றால் அட்லீஸ்ட் 30,000 கிடைக்கும்லன்னு கேட்டுட்ருக்கா. ஸோ இதிலருந்தே தெரிஞ்சிருக்கும் ஹீரோயின் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பாதி பணம் இப்படி ஒவ்வொரு வீட்டில இருந்து ஆட்டை போட்டு தான் சேர்த்து வச்சுட்டு இருக்கான். ஆனா இந்த விஷயம் சாமுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த டைம் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறான், வைன் பாட்டில வச்சுட்டு வெளியவான்னு சொல்லும் போது ஹீரோயின் கோமா சண்டை போட்டு போனை கட் பண்ணிடுறான். இதோட அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். கரெக்டா அப்போன்னு பார்த்து சாரா கால் பண்றாங்க, வீட்டோட செக்யூரிட்டி சிஸ்டமா ஆன் பண்ண சொல்றாங்க. ஹீரோயினும் அவங்க சொன்ன பாஸ்வேர்டு வச்சு ஆன் பண்ணி விட்டுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியே வந்து ஸ்மோக் பண்ணலான்னு வரா. அப்போன்னு பார்த்து டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம் அவளால் டோர் ஓப்பன் பண்ண முடியலை. உடனே அவளோட ஃப்ரெண்ட் சாம்க்கு கால் பண்ணி பார்க்குறா. ஆனால் அவனும் கால் அட்டன் பண்ணலை. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் அவளோட அம்மா சி ஃபார் மீன்னு ஒரு ஆப் சொல்லியிருப்பாங்களா, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலான்னு முடிவு பண்ணுறான். வாய்ஸ் கமாண்ட் மூலியமாக எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட ஹெல்ப் சென்டருக்கு கால் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் ஒரு லேடி எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க எந்த ஒரு ப்ராப்பரான வழியும் சொல்லலை. பக்கத்து வீட்டுக்கு போங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கடுப்பாகி காலை கட் பண்ணிடுறான். சரி எதுக்கும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமேனு கால் பண்ணுறான். இந்த டைம் கெல்லின்னு சொல்லக்கூடிய பொண்ணு தான் கால் அட்டன் பண்ணுறான். கெல்லியும் வழக்கம் போல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி பார்க்குறான். ஆனால் ஹீரோயினால் முடியலை. சரி அந்த வீட்டை அப்படியே சுற்றி காட்டுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் வீட்டோட பின்பக்கமாக போகிறான். அங்கே பார்த்தா ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்குது. கெல்லி உடனே அதை ஓப்பன் பண்ண சொல்கிறா. ஹீரோயினும் ட்ரை பண்ணி பார்க்குறா, ஆனால் முடியலை. கெல்லி உடனே அது கண்டிப்பாக பனியால் தான் மூடி இருக்கும், நீ ஃபோனை கீழே வச்சுட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறா. ஹீரோயினும் அதே போல் ட்ரை பண்ணுறா. இந்த டைம் கதவு ஓப்பன் ஆகுது. ஆனா அடுத்த செகண்டே வீடு முழுக்க அலாம் சவுண்ட் அடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் பதட்டத்துல ஒவ்வொரு இடமா ஓடி போய் எப்படியோ அந்த அலாம ஆஃப் பண்றான். ஒரு வழியா ஹீரோயின் எப்படியோ உள்ள வந்துட்டா. அவளுக்கு ஹெல்ப் பண்ண சந்தோஷத்துல கெல்லியும் காலை கட் பண்றா.
இப்போ அந்த ஆப்பில் கெல்லியோட நம்பரை சேவ் பண்ணிட்டுமா இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டுமான்னு கேட்குது. ஹீரோயினும் சேவ் பண்ண சொல்கிறோம். இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஹீரோயினுக்கு ஸ்கீயிங் பண்ணுற ஆசை இன்னமும் மனசுக்குள்ளே அப்படியே தான் இருக்குது. அதனால் பேராலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு அதுக்கான டீட்டெயில்ஸை பார்த்துட்ருக்கோம். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், கோச்சிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயின் நைட் நல்லா தூங்கிட்டுருக்கா. அப்போ சடனாக மிட் நைட்டில் வீட்டுக்குள்ள யாரோ வரக்கூடிய சத்தம் மட்டும் கேக்குது. பார்த்தா டேவிட் மில்லின்னு சொல்லக்கூடிய ரெண்டு திருடனுங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கானுங்க. ஃப்ரண்ட் டோர்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சிஸ்டமை ஹேக் பண்ணிட்டு தான் அவனுங்க உள்ள வரானுங்க. ஹால்ல இருக்கக்கூடிய டிவி எடுக்கிறானுங்க. பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் லாக்கர் இருக்கு. அதை உடைச்சு பணத்தை எடுக்க தான் அவனுங்க ரெண்டு பேரும் வந்திருக்கானுங்க. ஹீரோயினும் சவுண்ட் கேட்கறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்து பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம சாராவோட பூனை குட்டி இருக்குல்ல, அத கழுத்துல ஒரு சென்சார் மாட்டி விட்டுருப்பா. போன்ல இருந்து ஆன் பண்ணா சென்சார்ல சின்னதா ஒரு சவுண்ட் கேட்கும். அதை வச்சு பூனை குட்டியை கண்டுபிடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த சவுண்டை வச்சு வீட்டுக்குள்ள வேற யாரும் இருக்காங்கன்றத அந்த திருடனுங்களும் புரிஞ்சுக்கிறானுங்க. வில்லி வீட்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது, நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறோம். டேவிட் ட்ரில்லிங் மிஷின் வச்சு செவத்துல ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். இந்த சீன் சீக்வன்ஸ் பார்க்கவே பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஹீரோயினும் வில்லியும் ஒரே இடத்துக்குள்ளதான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. ஒரே இடத்துல ஹீரோயின் கை வச்சு நடந்து போயிட்டு இருக்கும் போது தெரியாம அங்க இருக்க ஒரு ஃபிளவர் வாச கீழே தள்ளி விட்டுறான். ஹீரோயின் பயந்து போய் அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த சவுண்ட கேட்ட வில்லி கண்டிப்பா வீட்டுக்குள்ள வேற யாரோ இருக்காங்கன்னு டேவிட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல பேசிக்கிற வாய்ஸ வச்சு கண்டிப்பா வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் இருக்காங்கன்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. எப்படியோ ஓடி போய் ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள ஒழிஞ்சுக்கிறா. உடனே 911 கால் பண்ணி வீட்டுக்குள்ள திருடங்க வந்த விஷயத்த சொல்லி அட்ரஸையும் சொல்றா. ஆனா வீடு ரொம்ப தூரத்துல இருக்கனால போலீஸ் வரத்துக்கு எப்படியும் 20 minutes ஆச்சு ஆகும். ஹீரோயினுக்கு இருக்க பயத்துல உடனே அவளோட ஃப்ரெண்ட் சாம்க்கு கால் பண்றா. ஆனா அப்பயுமே அவன் போன் அட்டெண்ட் பண்ணல. அடுத்ததா ஹீரோயின் ஞாபகத்துக்கு வந்த ஒரே ஆள் கெல்லி தான். உடனே அவன் நம்பருக்கு கால் பண்றா. கெல்லி கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவளுமே போலீஸ்க்கு தான் கால் பண்ண சொல்றான். அதெல்லாம் நான் பண்ணிட்டேன், ஆனா அவங்க இங்க வரத்துக்குள்ள கண்டிப்பா என்ன கொண்டு போட்டுருவாங்க, இங்கிருந்து நான் தப்பிக்கணும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. கெல்லி வீடியோ கால் மூலியமா பார்த்து மெயின் டோருக்கு முன்னாடி தான் ஒரு ஆள் நின்று ட்ரில்லிங் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா ஒன்னால அந்த பக்கம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ரைட் சைட்ல ஒரு ரூம் இருக்கு, அங்க போய் ஒழிஞ்சுக்கோன்னு கெல்லி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் அங்க இருக்க கதவு கிட்ட ஒழிஞ்சுக்கிறா. கரெக்டா அப்போன்னு பார்த்து வில்லி அங்க வந்துடுறான். கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்லி அவனோட பாஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு சான்ஸே இல்லைன்னு பாஸ் சொல்லும் போது கண்டிப்பா இருக்காங்க, நான் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன்னு வில்லி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீங்க பண்ற வேலையை உடனே ஸ்டாப் பண்ணிட்டு வீடு முழுக்க தேடி பாருங்கன்னு பாஸ் ஆர்டர் பண்றான். இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் ஒழிஞ்சு நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். ஆனா நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, நீ செவத்துக்குள்ள ட்ரில்லிங் போடுன்னு சொல்லிட்டு வில்லி மட்டும் ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறோம். ஹீரோயின் உடனே ட்ரில்லிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நான் போட்டுமான்னு கேக்குறா. கெல்லி வேணா வேணாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கான். கரெக்டா அவ வெளியே போகும்போது மூணாவதா ஒரு ஆள் வீட்டுக்குள்ள வரான், அவன் கிட்ட மாட்டிக்கிறா. அந்த ஆளோட பேரு மைக்கேல். ஹீரோயின் பயத்துல பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. அவ கையில இருக்க போனையும் பிடிங்கிடுறாங்க. அதுல இருக்க கால் லிஸ்ட செக் பண்ணும் போது அவ போலீஸ்க்கு கால் பண்ண விஷயத்த அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. உடனே பாஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அவ கால் பண்ண டைமை வச்சு பார்த்தா இன்னமும் 5 நிமிஷத்துல போலீஸ் வந்துருவாங்கன்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட அந்த பாஸ் பேச ஆரம்பிக்கிறான். யார் நீன்னு கேட்கும் போது நான் பூனையை பார்த்துக்க தான் வந்தேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது, அது மட்டும் இல்லாம நான் ஒரு பிளைண்டுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல அந்த கேங்ஸ்டர்ஸ் யாரும் இதை நம்பலனாலும் ஹீரோயினோட ஐடியை ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. அதை வச்சு அவ பிளைண்டுன்றதா அவங்க ஒத்துக்கிறாங்க. போலீஸ் கிட்ட உங்களை மாட்டி விட மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். அதே போல இன்னைக்கு விட்டா கொள்ளை அடிக்கிறதுக்கு வேற நாள் கிடைக்காதுன்னு அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பணத்தை கூட எடுக்க வேணாம், ஹீரோயினை கொண்டுட்டு அந்த இடத்த தடையும் இல்லாம கிளீன் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்கன்னு பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் உடனே இதில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றோம். என்னடா இவ என்ன பேசுறான்னு பார்த்தா போலீஸ்க்கு கால் பண்ணி நானே பேசுறேன், வீட்டுக்குள்ள யாரும் வரலன்னு சொல்றேன், ஆனா நீங்க கொள்ளையடிக்கிற பணத்துல எனக்கும் ஷேர் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். இதை கேட்டவொடனே அங்க இருக்க எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோயினை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அவ உடனே என் பேக்குள்ள பாருங்க ஒரு வைன் பாட்டில் இருக்கும்னு சொல்றான். இதை கொண்டு போய் நான் மார்க்கெட்ல விற்க போறேன். ஏன்னா கண்ணு தெரியாத பொண்ணு மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, அதனால என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கேங்ஸ்டர்ஸும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. வேலை முடிஞ்சோடனே உனக்கு 5% ஷேர் கொடுக்கறோம், அதுக்கப்புறமா நீ யாரோ நான் யாரோன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறோம். உடனே போலீஸ்க்கு கால் பண்ண சொல்றாங்க. ஹீரோயினும் அதே போல, எங்க வீட்டுக்குள்ள யாரும் வரல, டிவி சவுண்ட் கேட்டு நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா எங்க சைடு இருந்து ஒரு ஆபீசர் கண்டிப்பா வருவாரு, நீங்க எப்படி இருக்கீங்கன்றத செக் பண்ணுவாருன்னு போலீஸ் டீம் சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயின், நான் அதையுமே சமாளிச்சிருவேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளை நம்பி எல்லாருமே இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, கெல்லி எமர்ஜென்சி டீமுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்றோம். அந்த வீட்டுக்குள்ள 3 பேர் இருந்தாங்க, அதை நானே என் கண்ணால் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அப்போன்னு பார்த்து போலீஸ் ஆஃபீஸரும் வந்துடுறாங்க. சோஃபி அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தான் ஏதோ குழப்பத்துல கால் பண்ணிட்டேன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறா. ஆனா ஆஃபீஸர் கதவை திறக்க சொல்றாங்க. இல்ல திறக்க கூடாதுன்னு ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்கிறதா சோஃபி சொல்லிட்டு இருக்கா. இப்ப நீ திறக்கலன்னா நான் என்ன வேணா பண்ணிட்டு உள்ள வருவேன்னு ஆஃபீஸர் சொல்றாங்க. சோஃபியும் வேற வழி இல்லாம கதவை ஓபன் பண்றா. போலீஸ் அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டு அப்படியே வீடு முழுக்க சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க. பேச்சு குரல் கேட்டுதான் சொன்னியே, என்னாச்சுன்னு ஆபீசர் கேக்கும் போது டிவி சவுண்ட் கேட்டு நான் தான் குழம்பி போயிட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். ஆபீசர் ஒவ்வொரு இடமா பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா அங்கதான் வில்லி நிக்கிறான். ஜஸ்ட் மிஸ்ல ஆபீசர் கிட்ட இருந்து தப்பிக்கிறான். பேசிட்டே அந்த லாக்கர் இருக்க இடத்துக்கிட்ட வராங்க. ஆனா அத பழையபடி கவர் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் கீழே இருக்க பேனல் கிழண்டு இருக்கிறத ஆஃபீஸர் பார்த்துடுறாங்க. என்னாச்சு, ஏன் இது இப்படி இருக்குன்னு கேட்கும்போது ஹீரோயின், எனக்கு தெரியல, நான் ஓனர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி போலீஸை அனுப்பிடுறோம். ஆனால் போலீஸ் வாசல் வரைக்கும் வந்து கூட, சோஃபி உங்கள் வீட்டுக்குள்ளே யாரோ வந்திருக்காங்க போல, பயப்படாமல் என்கிட்ட சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹஸ்கி வாய்ஸில் கேட்டு பார்க்குறாங்க. எதுக்குமே ஹீரோயின் உண்மையை சொல்கிறதா இல்லை. அதெல்லாம் யாரும் வரலன்னு சொல்லவும் போலீஸும் கிளம்பலான்னு பார்க்குறாங்க. கரெக்டா அப்பான்னு பார்த்து வீட்டுக்குள்ள போன் ரிங் ஆகக்கூடிய சவுண்டு கேக்குது. ஹீரோயின் போன் தான் அது. ஆனா அந்த போனை வில்லி தான் கையில வச்சிருக்கான். ஜஸ்ட் மிஸ்ல அங்க இருக்க ஸ்லாப் மேல வச்சுட்டு எஸ்கேப் ஆகுறான். போலீஸ் உடனே உன் போனை நான் எடுத்து தரேன்னு சொல்லி வேகமா உள்ள போறாங்க. ஹீரோயினும் பயத்தோட நிக்கிறா. ஆனா போலீஸ் அங்க யாருமே பார்க்கல. ஹீரோயினை கால் அட்டன் பண்ண சொல்லி போலீஸ் கம்பல் பண்றாங்க. சரின்னு ஹீரோயினும் அட்டன் பண்றா. பார்த்தா சாம் தான் கால் பண்ணியிருக்கான். அர்ஜென்ட்டாக கால் பண்ணியே என்னாச்சுன்னு கேட்டுட்ருக்கான். ஹீரோயினும் பதட்டத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், ஏதோ இல்லை நான் சும்மா தான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணி விட்டுறோம். சரின்னா போலீஸும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போன்னு பார்த்து அவங்க வாக்கி டாக்கிலேருந்து சிக்னல் வர ஆரம்பிக்குது. பார்த்தா எமர்ஜென்சி டீம் தான் கால் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இருக்க அதே லொக்கேஷனில் ஒரு பொண்ணு ஆபத்தில் மாட்டிட்டுக்கான்னு சொல்லும்போது அவளோட அடையாளங்கள் சொல்லுங்கன்னு ஆஃபீஸர் கேட்குறாங்க. சின்ன பொண்ணு தான், அவளுக்கு கண் பார்வை தெரியாதுன்னு சொல்லவும் ஆஃபீஸர் கோபமாக கன்னோட உள்ளே போகிறாங்க. வில்லி மட்டும் வெளியே வந்து நானே சரண்டர் ஆகுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். உன் கூட இருந்த மற்ற 2 பேர் எங்கன்னு கேட்டு அவன் கையில் ஹேண்ட் கஃப் மாட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து மைக்கேல் பின்னாடி இருந்து வந்து போலீஸை அடிச்சு போட்டுடுறான். 2 பேருக்கு நடுவுலையும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. ஆபீசரோட கன் வேற கீழே விழுந்துருது. சோஃபி எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருக்கான். நடந்த கலவரத்துல ஆபீசரை கொண்டு போட்டுடுறாங்க. கீழே இருந்த கன் எடுத்துட்டு ஹீரோயின் எங்கயோ போயிடுறா. கரெக்டா அப்போன்னு பார்த்து உள்ள வந்த டேவிட், இதெல்லாம் வேணானா, நான் அப்பயே சொன்னேன் தானா முன்னாடியே தப்பிச்சு போயிருக்கலான்னு பயத்துல புலம்பிட்டு இருக்கோம். ஏன்னா வந்த ஆபீசர் ஆல்ரெடி அவங்க டீமை அலர்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப போலீஸ் போர்ஸே இங்க வரப்போகுது, என்ன பண்றதுன்னு எல்லாரும் பயந்து போய் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஹீரோயினை காணாமனு அவளை தேடி வில்லி போறோம். போலீஸ் ஆஃபீஸரோட டெட் பாடியை மைக்கேல் கிளியர் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே சோஃபியை பார்த்தோன்னா பயந்து போய் இன்னமும் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் ஓடிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா அந்த கொலைக்காரனுங்க கொண்டு போட்டுவானுங்கன்னு. உடனே கெல்லிக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. வீடியோ காலில் பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோயின் கையில் கன் இருக்குன்னு. ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சு வெளியே வரா. ஆனால் அந்த இடம் முழுக்க பயங்கர பனியாக இருக்கு. கண்டிப்பா அப்படி போனாலும் அவளால் தப்பிக்க முடியாது. ஏன்னா பார்வை இல்லாம காட்டுக்குள்ள அவளால எவ்வளோ தூரம் ஓட முடியும், அது மட்டும் இல்லாம ஓப்பன் ஸ்பேஸ்ல ஓடினா ஆளுங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நீ மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே வான்னு கேள்வி சொல்றா. சரின்னு ஹீரோயினும் வரா. பதட்டத்துல அங்க இருந்து ஒரு போ தொட்டி மேல காலை வச்சிடறோம். தடுமாறி விழுந்ததுல கன் கீழே விழுந்துடுது. ஹீரோயின் அதை எப்படி எடுத்துடுறா.
ஆனா அவ விழுந்த சவுண்ட் கேட்டு வில்லி கையில கத்தியோட வரும். கரெக்டா அப்போன்னு பார்த்து ட்ரில்லிங் சவுண்ட் வேற கேக்குது. அப்ப கண்டிப்பா ஒருத்தன் ட்ரில்லிங் போடுற வேலைய பாக்குறான், மீதி ரெண்டு பேர் தானே சமாளிச்சிடலான்னு கெல்லி சொல்லிட்டு இருக்கோம். போன்னு பார்த்து நடந்து வரக்கூடிய ஷோ சவுண்ட் ஹீரோயின்க்கு கேட்க ஆரம்பிக்குது. உடனே அவ கேமராவை எல்லா பக்கமும் காட்டிட்டு இருக்கோம். சொன்ன மாதிரியே வில்லி கரெக்டா உள்ள வந்துடுறான். கெல்லியோட ஹெல்ப்போட ஹீரோயின் கரெக்டா அவன் பக்கம் பார்த்து கண்ணை பிடிக்கிறான். உடனே அவனை ஷூட் பண்ணிருன்னு கெல்லி சொல்லிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் பயத்துல கண்ணை பிடிச்சிட்டே நிக்கிறான். வில்லியும் நைஸா, இங்க பாரு நம்ம எல்லாம் ஒரே டீம் தான் சொல்லிட்டு கையில கத்தியோட முன்னாடி வந்துட்டே இருக்கான். கரெக்டா அத கிள்ளி பாத்துறான். சோஃபி கையில கத்தி வச்சிருக்கான், உன்னை குத்தம் வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரே செகண்ட்ல ஹீரோயின் பட்டு பட்டுன்னு அவனை ஷூட் பண்ணி கொண்டு போட்டுறான். வீட்டுக்குள்ள ட்ரில்லிங் போட்டுட்டு இருந்த டேவிட்க்கு இந்த சவுண்ட் கேட்கல, ஆனா வெளிய ஹீரோயினை தேடிட்டு இருந்த மைக்கேலுக்கு இது நல்லாவே கேக்குது. அதே நேரம் கெல்லியும் அவன் செத்து போயிட்டான், நீ அங்கிருந்து கிளம்பனு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்பான்னு பார்த்து ஹீரோயின் போன்ல 20% தான் சார்ஜ் இருக்குன்னு நோட்டிபிகேஷன் வருது. நோட்டிபிகேஷன் சவுண்ட ரெண்டு பேருமே கேக்குறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சமாளிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. கிடைச்ச தடயத்தை வச்சு மைக்கேல் கரெக்டா ஹீரோயின் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறான். கெல்லியும் ஷூட் பண்ணு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் இந்த டைம் தப்பான இடத்துல ஷூட் பண்ணிடுறோம். மைக்கேலோட கையில தான் புல்லட் பட்டிருக்கு. ஏன்ச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வர ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்து கனெக்ஷன் வேற கட் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோயினும் பயத்துல பின்னாடியே வந்துட்டு இருக்கா. அங்க அந்த வைன் ரூம் தான் இருக்கு. அதுல கால் பட்டு ரெண்டு பேரும் தடுமாறி விழுந்துட்டு இருக்காங்க. சவுண்ட மட்டும் வச்சு ஹீரோயின் கண்ணா பின்னாடி ஷூட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அப்போன்னு பார்த்து சிக்னல் கிடைக்குது. கெல்லி சொல்றத வச்சு மைக்கேலையும் ஹீரோயின் தாரமரா ஷூட் பண்ணி கொண்டுறோம். ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க. இப்ப மீதி இருக்கிறது டேவிட் மட்டும்தான். எப்படியாச்சு போலீஸ் வர வரைக்கும் அவனையும் சமாளிச்சிடுன்னு கெல்லி சொல்லிட்டு இருக்கான். நீ பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கே, நீ யாருன்னு ஹீரோயின் கேக்குறான். அப்பதான் தெரியுது கெல்லி ஆர்மியில இருந்திருக்கா. ஆனா ஒரு பனிஷ்மெண்ட்னாலதான் இப்போ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஒரு ஸ்கீயர்ன்ற விஷயத்தையும் கெல்லி கண்டுபிடிக்கிறான். எப்படியாச்சு பாராலிம்பிக்ஸ்ல கலந்துகிட்டு நான் மறுபடியும் வின் பண்ணுவேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இப்ப அது எதுவுமே நடக்காது போலன்னு சொல்லி ஹீரோயின் அழ ஆரம்பிக்கிறா. ஏன்னு கேட்டா இது எல்லாமே ஏன் தப்பு தான். ஒழுங்கா லேடி ஆபீசர் கூடவே நானும் போயிருக்கணும், பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் தான் இங்கே இருந்துட்டேன்னு கெல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். கெல்லிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சரி பரவாயில்ல, நீ அங்கிருந்து ஏஞ்சி கிளம்புன்னு சொல்றான். அதே நேரம் டேவிடும் செவத்துல ஓட்ட போட்டு பக்காவா அந்த லாக்கரை ஓபன் பண்றான். ஹீரோயினும் கெல்லி சொல்றத வச்சு கரெக்டா டேவிட் இருக்க இடத்துக்கு வந்து கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு நிக்கிறா. ஆனா ஷூட் பண்றதுக்குள்ள டேவிட் டக்குன்னு திரும்பி பாத்துறோம். தயவு செஞ்சு என்ன விட்டுடு, பணத்துக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். எனக்கு தேவையான பணத்தை நான் எடுத்துக்கிறேன், மீதி பணம் எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கோன்னு டேவிட் சொல்லிட்டு இருக்கான். கெல்லி வேற ஷூட் பண்ண சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா சடனா போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது. கெல்லிக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாமே போதும். ஹீரோயினுக்குமே என்ன பண்றதுன்னு குழப்பமா இருக்கு. டேவிட் நைஸா லாக்கரை ஓபன் பண்ணி அவனுக்கு தேவையான கொஞ்ச பணத்தை மட்டும் வெளியெடுக்கிறான். இதுல 7 மில்லியன் டாலர் இருக்கு. உனக்கு தேவையான பணத்தை நீ எடுத்துக்கோ, என் பங்க நான் எடுத்துக்கிட்டேன். இங்க நடந்த எதையும் நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி டேவிட் ஓட ஆரம்பிக்கிறான். அப்பதான் அங்க செத்து கிடக்க ஆபீசர் கிட்ட இன்னொரு கன் இருக்கிறத பாக்குறான். சோஃபி கிட்ட பேசிட்டே நைஸா அவளை ஷூட் பண்ணலான்னு ட்ரை பண்றான். ஆனா கன் ட்ரிகர் சவுண்ட் கேட்டு ஹீரோயின் பட்டு பட்டுன்னு அவனை ஷூட் பண்ணி கொண்டுறான். ஹீரோயின் லாக்கர்ல இருக்க பணத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவ இன்னுமே முழுசா தப்பிக்கல. ஏன்னா அந்த டீமோட பாஸ் இன்னமும் உயிரோட தான் இருக்கான். கரெக்டா அந்த ஆளும் உள்ள வரான். அந்த ஆளு வேற யாரும் இல்ல, இந்த வீட்டோட ஓனரான சாராவோட ஹஸ்பண்ட் தான். சாரா ரீசெண்டா தான் இந்த ஆளை டிவோர்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஆளுக்கு வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான பணம் இருக்குன்னு தெரியும். அதனாலதான் சாரா வெளியே போனதுக்கு அப்புறமா பிளான் பண்ணி இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கான். இருந்தாலும் அவன் மாட்டிக்க கூடாதுன்னு சோஃபியா வெளியே வர வைக்க ட்ரை பண்றான். உனக்கு நான் 2 மில்லியன் கொடுக்கறேன், நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ், உனக்கு இந்த பணம் வேணும்னா சீக்கிரமா வெளியே வான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவளுக்கு தேவையான பணக்கட்டை லாக்கர்ல இருந்து எடுத்திருப்பா. இப்போ போலீஸ் வர வரைக்கும் உயிரோட தப்பிக்கிறது மட்டும்தான் அவளோட வேலை. எப்படியோ அந்த வீட்டோட மெயின் ஸ்விட்ச் பாக்ஸை கண்டுபிடிச்சு கரண்ட்டை கட் பண்ணி விடுறா. வீடு முழுக்க இப்போ ஒரே ஒரு ரெட் கலர் லைட் மட்டும்தான் எரியுது. இருட்டுக்குள்ளேயே பாஸ் ஹீரோனை தேட ஆரம்பிக்கிறான்.
ஆனா ஹீரோயின் ரொம்பவே விவரமா ஒரு கிளாஸை கீழே தள்ளி விடுறான். பாஸ் கரெக்டா உடஞ்ச பீஸ் மேல கால் வைக்கும் போது ஹீரோயின் அந்த சவுண்டை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரம் அந்த இடமே அமைதியா இருக்கு. பாஸ் செத்து போயிருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தா கடைசியில அவன் உயிரோட வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருக்கு நடுவுலையும் பயங்கரமா ஃபைட் போயிட்டு இருக்கு. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயின் கையில ஒரு வைன் பாட்டில் கிடைக்குது. அத அவன் தலையிலேயே அடிச்சு உடைச்சு அதுல இருக்க பீஸாலேயே ஹீரோயின் அவனை குத்தி கொலை பண்ணிடுறான். இதோட ஹீரோயின் அங்கேயே விழுந்து கிடக்கா. கரெக்டா அப்போன்னு பார்த்து போலீஸ் வண்டி வரக்கூடிய சவுண்டு கேக்குது. ஒரு வழியா மோசமான அன்னைக்கு நைட்டும் முடியுது. முழுசா நாலு நாள் கடந்து போகுது. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வரா. அப்பா அவ அம்மா கிட்ட மறுபடியும் ஸ்கீயிங் பிராக்டிஸ் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கும் போது அவ அம்மாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா ஃபீஸ் கட்ட காசுக்கு என்ன பண்றதுன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் ரொம்பவே கூலா அவ கையில இருக்க பேகை டைட்டா பிடிச்சுக்கிறா. ஏன்னா அந்த பேக் உள்ளதான் சாரா வீட்ல இருந்து கொண்டு வந்த காசு எல்லாமே இருக்கும். அத வச்சு அவளோட கோச்சிங் ஃபீஸ கண்டிப்பா கட்ட முடியும்னு சோஃபிக்கு நல்லாவே தெரியும். அவ ஆசைப்பட்ட மாதிரியே ஸ்கீயிங் கிளாஸ்ல ஜாயின் பண்றா. இப்போ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான கில்லிக்கு கால் பண்ணி அதை காட்டிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கோச்சிங் கொடுக்க போறது அவளோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டான சாம். இதோட ஹீரோயின் புதுசா ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போற மாதிரி காட்டி சி ஃபார் மீ படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கைஸ், இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு இடத்துல கூட போர் அடிக்காம பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா? இந்த படத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நாளைக்கு இதே போல ஒரு நல்ல மூவியோட மீட் பண்ணலாம். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் அரௌண்டஸ் 360.